Hi friends, welcome to Next Day 360. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டிருக்கிறது வந்து ஒரு கஷாயம் தான். இந்த கஷாயம் வந்து ஒரு நஞ்சு முறிவு கஷாயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, நிறைய உணவுகள் வந்து சில பேர்த்துக்கு வந்து சேராது. ஸோ நம்ம நிலக்கடலை சாப்பிடும்போது, அவிச்ச நிலக்கடலை சாப்பிடும்போது, தட்டாம்பயிறு அதாவது காராமணி அப்படின்னு சொல்லுவோம் சில ஊரில், ஸோ அது சாப்பிடும்போது, கத்திரிக்காய் சில பேர் சாப்பிடும்போது, ஸோ ஒரு சில உணவுகள் வந்து ஒரு சில பாடி கண்டிஷனுக்கு வந்து ஒத்துக்கிறாங்க. அப்போது ஒத்துக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்கின் ரேஷஸ் மாதிரி அரிப்புகள் வரும், உடம்பு ஃபுல்லாக வந்து ஊறல் எடுக்கும், இல்லை அப்படின்னா அங்கங்கே தடிப்பு தடிப்பாக செவந்து போயிடும், சில திட்டுக்கெல்லாம் வந்து இருக்கும். இது வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் வரைக்கும் கூட அவங்கள வந்து தொடர்ந்து வந்து பாதிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு டிஸ்டர்ப் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் அதிலிருந்து ரிலீஃப் ஆகணும்னா அவங்களுக்கு இந்த கஷாயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து ஹோட்டல் சாப்பாட்டில் ஒரு சில உணவுகள் வந்து ஒத்துக்கிறாரு. ஸோ அவங்களுக்கும் இந்த பிரச்சனை வந்து இருக்கும். அவங்களுக்கும் இந்த வீடியோவில் உள்ள இந்த கஷாயம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நிரந்தரமாக அவங்க உடம்புலேருந்து அந்த ப்ராப்ளத்துலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு பொருட்கள் தான் நமக்கு தேவை. ஒன்று வந்து மிளகு, இன்னொன்று வந்து வெத்தலை. ஸோ இந்த ரெண்டு பொருளை வச்சு நம்ம வந்து கஷாயம் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன அளவுகள் தேவை, இதை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு பொதுவாக வந்து நாலு வெத்தலை தேவை. ஸோ நாலு வெத்தலை வந்து ஃபுல்லாக நல்ல வெத்தலையாக பார்த்து வாங்கிக்கோங்க. 20 மிளகு, ஸோ நீங்கள் எண்ணி பார்த்து 20 மிளகு எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறது வந்து ஒரு நபருக்கு தேவையான அளவுகள், அதாவது ஒரு 20+ ஏஜில் இருக்கவங்களுக்கான ஒரு அளவுகள். குழந்தைகளுக்கு இது வந்து மாறும், இல்லைனா நம்ம கொடுக்குற அளவை வந்து கஷாயத்தோட அளவை வந்து மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி 20 மிளகு எடுத்துக்கோங்க. இந்த 20 மிளகை தட்டி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி வெத்தலை வந்து நாலு வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வெத்தலையோடைய காம்புகளை வந்து தனியாக வந்து நம்ம கட் பண்ணிடுறோம். ஏன்னா காம்பு வந்து நஞ்சு அப்படின்னு சொல்லுவோம், அதனால் அந்த காம்பை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ நாலு வெத்தலைக்குமே வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த வெத்தலைகளை எடுத்து மொத்தமாக வச்சு எல்லாமே சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அதில் இருக்க எக்ஸ்ட்ராக்ட் அதாவது மருத்துவங்கள் எல்லாம் வந்து சீக்கிரமாக வாட்டரில் ஃபில்டர் ஆகணும் அப்படின்றக்காக இந்த வெத்தலைகளை சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி மிளகு பொடி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டும் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆக்சுவலாக கஷாயம் அப்படின்றது வந்து 8 டம்ளர் தண்ணி ஊற்றி அது 1 டம்ளராக வத்த விட்றது தான் வந்து ஒரிஜினலாக வந்து கஷாயம். இன்னைக்கு ஏற்ற கால சூழ்நிலைக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிறதுனால 2 டம்ளர் எடுத்துக்கிறோம். அதை வந்து 1 டம்ளராக மாற்றுற மாதிரி நம்ம வந்து கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து தண்ணியில் வெத்தலை ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகை வந்து பொடி பண்ணியாச்சு. மிளகு வாங்கும்போது ஸோ கரெக்டாக ஆர்கானிக்காக நல்ல மிளகாய் பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த பப்பாளி விலைகளை வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக நல்ல மிளகாய் பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான், இதை போட்டு வந்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க வைக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன். இந்த 2 டம்ளர்ன்றது 1 டம்ளராக வத்துறதுக்கு. ஸோ அந்த 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். இதை எப்பப்போ குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, காலை மதியம் இரவு 3 வேளையுமே சாப்பாட்டுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் குடிக்கணும். தொடர்ந்து 3 நாளைக்கு 3 வேளையுமே இதை நீங்கள் வந்து குடிக்கணும். குடித்தா கம்ப்ளீட்டாக வந்து இதிலேருந்து ரிலீஃப் ஆகலாம். ஸோ இதை வந்து அடுப்புலேருந்து இறக்கிட்டு மிதமான சூட்டில் நீங்கள் இந்த மருத்துவ குணங்கள் மிக்க இந்த வாட்டரை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் காட்டமாக இருக்கும் அப்படின்றனால இது கூட வந்து நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணி அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா காட்டமாக ஒரு சிலரால் குடிக்க முடியாது அப்படின்றனால நாட்டு சக்கரையோ பனங்கள் கண்டோ ஸோ நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டால் இது வந்து குடிக்கிறதுக்கு ரெடி ஆயிரும். நமது ரத்தத்தில் நஞ்சு கொஞ்சம் ஃபுட்லேருந்து கலந்துச்சுனாலோ, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுனாலோ நமக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். அது எல்லாமே ரிலீஃப் ஆகுறதுக்கு இந்த கஷாயம் உங்களுக்கு உதவும். இதை நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மேலும் உடல்நலம் சார்ந்த பல தகவல்களுக்கு ஆரோக்கியமான முறையிலும் உடல் நலனை பாதுகாக்கும் வகையிலும் உணவே மருந்து தமிழ் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு. இதை வந்து நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு உணவே மருந்து தமிழ்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இந்த ஆப் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ அந்த நோட்டிபிகேஷன் உங்கள் உடல் நலத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். உடலை பற்றின சில தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ நீங்க அதையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே Next Day 360 முக்கிய நோக்கமாகும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.